ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் த்ரீக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டி வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் வந்து நிறையா வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ என்றைக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை வரலும் டைம் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், 28லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 நாள் டைம் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க திருப்பி அப்ளை பண்ண தேவையில்லை. அது மாதிரி 25ஆம் தேதிக்குள்ளே யாராலும் அப்ளை பண்ணிங்களோ அவங்களும் அப்ளை பண்ண தேவையில்லை. பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க திருப்பி அப்ளை பண்ண தேவையில்லை, அவங்க டேரெக்டாக வந்து என்ஆர்ஐ லேப் சீட் போய் எடுத்துக்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவையில்லை, பட் ஏற்கனவே சீட்டு கிடைச்சவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஓன்லி ப்யூர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் வந்து எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷன்ஸ் எலிஜிபிள் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளிகேபிள். ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். தென் கவுன்சிலிங் ஹாலில் வந்து 500 ருபீஸ் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணணும். தென் என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து 20 லேக் அண்ட் 50,000 ருபீஸ் வந்து ஃபீஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே. அண்ட் ஃபார் எம்பிபிஎஸ்க்கு என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டும் தான், பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ டக்குன்னு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 147, அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 113. ஸோ மார்க் எதுவும் கம்மி பண்ணி கவர்மெண்ட் சைடுலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ மார்க் கம்மி பண்ணல, பட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் என்ஆர்ஐ லேப்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸு அண்ட் மேனேஜ்மெண்ட் கூட பிடிஎஸ் சீட்ஸ்க்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.